ரிஷப லக்னக்காரர்கள் மொபைல் ப்ரொஃபைல் பிக்சரா பயன்படுத்துறதுக்கு மொபைல் வால்பேப்பர் பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா காமதேனு இது படம் சரியா, இது மாதிரி காளை மாடு படம் சிறப்பாக இருக்கும். காமதேனு படம் காளை மாடு படத்தை மொபைல் ப்ரொஃபைல் பிக்சரா பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் இருக்கு சரிங்களா. இங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தானம் பண்ணணும். தண்ணீர் தானம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும். அதே போல வருடத்துக்கு ஒரு முறை கண் கண்ணாடி, யாருக்காவது பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு வயதானவர்களுக்கு கண் கண்ணாடி தானம் பண்ணணும். இவங்க இது எப்ப பண்ணணும்னா உங்களுடைய பிறந்த நாள் வருது இல்லையா, உங்களோட பிறந்த நாளுக்கு யாருக்காவது வருடத்துக்கு ஒரு முறை இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நீங்க கண் தானம் கண் கண்ணாடி தானம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க ரிஷப லக்னம்ங்கிறதால ரிஷப லக்னம் காலத்துவப்படி முகத்தை குறிக்கக்கூடியது, முகத்துல வந்து கண்ணை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துக்கு நீங்க கண் கண்ணாடியை தானம் பண்ணும் போது மிகப்பெரிய அளவுல அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் இந்த கண் கண்ணாடி தானம் பண்றது சரியா. இது கண்டிப்பா பண்ணுங்க, வெற்றி அடையலாம். இவங்களுக்கு வந்து வெள்ளி காப்பு ஒண்ணு அணிஞ்சுக்கிறது நல்லது. வெள்ளி காப்பு கையில வெள்ளி காப்பு ஒண்ணு அணிஞ்சுக்கிறது நல்லது. ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யறது சிறப்பாக இருக்கும். திருமண உதவி, ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி பண்றது உதவி செய்வது பரிகாரம். சொல்லிட்டு இருக்கிறதெல்லாமே அல்டிமேட் பரிகாரங்கள் தான், சிறப்பான பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அதை செஞ்சாதான் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமான முறையில் கிடைக்கும் சரிங்களா. அப்புறம் வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு தானம், அதாவது ஒயிட் ஸ்வீட் சொல்லுவாங்க, வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்வீட், வெள்ளைக்கலையில இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை தானம் பண்றது அற்புதமான பரிகாரமா இருக்கும். வெள்ளை கலர்ல இனிப்பு தானம் பண்றது சிறப்பான பரிகாரம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு வாங்கி பாருங்க, இந்த சுக்கரனுடைய சிறப்பான முறையில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது அப்படிங்கறத கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி மொச்சை பயிறு தானம் சிறப்பு, மொச்சை பயிறு தானம் பண்ணலாம். இவங்களாம் மொச்சை பயிர் தானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சுக்கரனை இயக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இனிப்பு தானம் பண்ணும்போது இன்னும் சிறப்பான முறையில் அது இயங்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஸ்தானத்தை இயக்கிறது இப்படிதான் இயக்கலாம். நீங்க இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இவங்களுக்கு போக வேண்டிய கோயில் வந்து கஞ்சனூர் போனது சிறப்பு. கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் இந்த கோயில்களுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தா இந்த ரிஷப லக்னக்காரருக்கு சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் சுக்கரன் தலங்கள், சுக்கரனை இயக்குவதற்கு கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் இங்க போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பரிகாரமும் எளிய பரிகாரங்களும் ரீச்சா கிடையாது, சிறப்பான பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்களும் செய்யும் போது வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க வரும். இல்ல இன்னொரு அதிசூட்சமான விஷயங்கள் சொல்றான். இப்போ அவங்க வந்து முதல்ல வந்து மேஷ லக்னத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் சரிங்களா, அடுத்தது ரிஷபம். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்வேன். கடைசியெல்லாம் முடிச்சுட்டு இந்த லக்னக்காரர்களுக்கு வந்து எது பாதகமாக இருக்கோ அது ஒரு பரிகாரம் சொல்வேன் சரிங்களா. அந்த பரிகாரம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், கடன் தொந்தரவு, திருமணத்தோ சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, உடல் சாரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே நிவர்த்தியாகக்கூடிய கடைசியாக பன்னெண்டு லக்னத்துக்கு பரிகாரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு பரிகாரம் வந்து ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்குங்கிறதையும் ஒரு அல்டிமேட்டாக சின்ன ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செஞ்சு வெற்றி அடையலாம் சரிங்களா. இப்போது வந்து இதுவரையும் நம்ம பார்த்தது ரிஷப லக்னத்துக்கான பரிகார முறையில் பார்த்துட்டோம்.